ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபிங்கர் டிப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரோஸ் செடி வளரதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா ரோஸ் செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ரோஸ் வ அதாவது பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா பூவை வந்து கரெக்டான ஸ்டேஜில் பறிச்சுருங்க அட் உதுற ஸ்டேஜில் பறிச்சிங்கன்னா அந்த கலையிலேருந்து மறுபடியும் முட்டே வைக்காது அப்படி வந் அப்படி எதாது பறிச்சிட்டிங்கன்னா அந்த கலையை கட் பண்ணி விட்டுட்டு அந்த காம்பில் வந்து மஞ்சள் லைட்டாக வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த கலையிலேருந்து புது கலரை வ புது க கிளை வந்து வளர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி செடிக்கு எதாவது உரமோ தண்ணியோ ஸ்ப்ரே பண்ணும்போது செடியில் கீழே வந்து எதாவது வேற செடி முளைச்சிருந்தனா அதை உடச்சி பிச்சு விட்டுட்டு கிளரி விட்டுட்டு அப்புறமா ஊற்றணும் அடுத்தது க்ரோத் ஆகிறதுக்கு மீன் மேக்கரை ஊற வச்சு அந்த தண்ணி ரைஸ் வாட்டரோட தண்ணி அதுவும் ஊற்றலாம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஊற்றுங்க அதே மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றும் போது காலையில் ஏழு மணிக்குள்ளே ஊற்றுங்க நைட்டு ஏழு மணிக்கு மேலே ஊற்றுங்க அதே மாதிரி ரோஸ் ரோஸ் செடிக்கு வந்து அதிக தண்ணி குடிக்கும் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டான அந்த தோலை வந்து ஊற வச்சு அந்த வாட்டரையும் ஊற்றுங்க எல்லாமே லிக்விடாக ஊற்றுறீங்கன்னா ரோஸ் செடிக்கு நல்லா வந்து செடி அதிகமாக வரும் அதாவது கிளை அதிகமாக வரும் பூவும் அதிகமாக கொடுக்கும் நமக்கு மொட்டு நிறையா கிடைக்கும் எல்லாமே ஊற்றலாம் டீ தூளும் அதே மாதிரி தான் அந்த வேஸ்ட் தண்ணி சக்கரை போடாமல் அந்த தூளை வந்து எடுத்து அந்த தண்ணி ஊற்றலாம் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செடி நல்லா வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் சப்ஸ்கிரைப் மை சேனல்